மதுரை மக்களின் நலன் காக்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்றும் அந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டியது மதுரைக்கு பெருமை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெறும் அரசு மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய முதலமைச்சர் மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் கனவாக இருந்தது என்றும் அதனை தற்போது நிறைவேற்றிவிட்டோம் என்றும் கூறினார் மேலும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வசதிகளையும் திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் கூறினார் தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் திண்டுக்கல் சென்ற முதலமைச்சர் புதிதாக அமையவுள்ள மருத்துவக் கல்லூரி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டார் விழாவில் பேசிய முதலமைச்சர் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிலக்கோட்டை நத்தத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் குஜிலியம்பாறை வட்டம் ஆர்கோம்பை கிராமம் தொப்பைசாமி ஆற்றின் குறுக்கே அணைக்கட்டு அமைத்தல் பாலாறு குடியிருப்பு அருகில் தேவஸ்தான கோவிலுக்கு குடிநீர் வழங்குவதற்காக பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்தல் போன்ற திட்டப்பணிகளுக்கு முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்